எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆர்முக சிவா. ரெக்கார்ட் ரிவியூல இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணுற மூவி என்ன அப்படின்னு சொன்னா, டைரக்டர் அமுதவாணன் அவருடைய டைரக்ஷன்ல ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார், ஆடுகளம் நரேன், எஸ்தர் அனில், பாவனா மற்றும் பலர் நடிச்சிருக்கிற பி 3 அப்படிங்கிற படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். வாங்க. என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க. படத்துடைய ஷார்ட் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஹீரோயினான வரலட்சுமி சரத்குமார் ஒரு ஹியூமன் ரைட் கமிஷன் ஆபீசரா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு கேஸுடைய இன்வெஸ்டிகேஷனுக்காக வலுக்கட்டாயமா அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த கேஸ வந்து வரலட்சுமி சரத்குமார்க்கு வந்து அசைன் பண்றாங்க. அசைன் பண்ண அடுத்ததுல இருந்து பாத்தீங்கன்னா, நிறைய போராட்டக்காரர்கள் வந்து ஆபீஸ் முன்னாடி வந்து அவங்க மேல முட்டை எறிகிறது, கல் எறிகிறதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வரலட்சுமி சரத்குமாருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருந்துட்டு இருக்கு. அந்த பேக் ஸ்டோரியில அவங்க ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டு இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பாதிப்புல இருந்து மீண்டவங்களுக்கு இப்படி ஒரு கேஸ் அசைன் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி ஒரு பிரச்சனையும் வருது. யார் இந்த போராட்டக்காரங்க அப்படின்னு பாக்கும்போது, இந்த கேஸுக்கான ஸ்டோரி அங்கிருந்து ஓபன் ஆகுது. ஒரு கேங் ரேப் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ், அந்த கேஸ்ல ரேப் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேரை சஸ்பெக்டா வந்து அரெஸ்ட் பண்ணி என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. அந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட நபர்களுடைய ஃபேமிலி தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வரலட்சுமி சரத்குமார பயங்கரமா வந்து தாக்குறாங்க. இப்போ கேஸ் வந்து சூடு பிடிக்குது. இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, கேங் ரேப் செய்யப்பட்ட அந்த பொண்ணு யாரு, அவங்களுடைய பேக் ஸ்டோரி என்ன, இந்த படம் சொல்ல வந்த மெசேஜ் தான் என்ன, பாசிட்டிவ் அன்றாடமா லைஃப்ல வந்து நம்ம எல்லாருமே நியூஸ் பேப்பர்லயும் சரி டிவிலயும் சரி, அந்த ஸ்டேட்ல ஒரு ரேப் நடந்திருக்கு, ஆபீஸ் போயிட்டு வந்த இந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, கார்ல வச்சு ரேப் பண்ணிட்டாங்க, பஸ்ல வச்சு ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி டெய்லி நியூஸஸ் நம்ம காதுல கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். இப்படி கேட்டு கேட்டு பழகின இந்த செய்திகளுக்கு பின்னாடி உண்மையா நடக்கிறது என்ன, உண்மையிலேயே நம்ம சொசைட்டி எதை நோக்கி போயிட்டு இருக்கு, ரேப்ல விக்டிமான அந்த பெண்களுடைய பின் வாழ்க்கை அண்ட் முன் வாழ்க்கை எப்படி இருந்துட்டு இருக்கு, இந்த ரேப்புக்கு அப்புறமா இந்த சம்பவத்துக்கு பின்னாடி பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குங்கறத தத்ரூபமா காட்டியிருந்தாரு. இது போக வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் ஆகட்டும், சஸ்பெக்டா வர்ற அந்த பசங்க எல்லாருமே வந்து ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்ற மாதிரி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வரலட்சுமி சரத்குமார் படத்துடைய ஹீரோயின், ஒரு நேர்மையான ஹியூமன் ரைட் கமிஷன் ஆபீசரா வர்ற ஹீரோயின் கேரக்டர் வெயிட்டேஜ் உள்ள ஒரு ரோலை வந்து எடுத்து நடிச்சிருக்காங்க. ஒரு போல்டான கேரக்டர், சமுதாயத்துல ஒரு சிஸ்டம்குள்ள இருக்கிற ஒரு நேர்மையான ஆபீசர், அதிகபட்சமா இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அண்ட் சிஸ்டம்ங்கிறது எப்படி இருந்துட்டு இருக்கு, பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கும் வெகுஜன மக்களுக்கும் இடையில ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா அவங்க கடமையை செய்யறதுல எவ்வளவு சிக்கல் இருந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து தெல்ல தெளிவா காட்டியிருக்காங்க அவங்களுடைய ஆக்டிங் மூலமா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வரலட்சுமி சரத்குமார். படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து புது முகங்களா தான் இருந்துட்டு இருக்காங்க, எல்லாமே வந்து நியூ ஃபேஸஸ் தான். பட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளவு பெஸ்டா இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து டிரெக்டர் வந்து ஸ்கிரீன் பிளேயை கொண்டு போன விதம். சும்மா நாலு எமோஷனல் சீன்ஸை வச்சோம், சும்மா நாங்களும் வந்து மெசேஜ் சொல்றோம் படம் எடுக்காம, உண்மையிலே பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம் அவங்க ஃபேமிலி அவங்க படுற வழி ஒவ்வொன்றையும் உணர்ந்து டயலாக்ஸ் ஆகட்டும், ஸ்டோரியை கொண்டு போன விதமாகட்டும், எல்லாத்துலயுமே வந்து டைரக்டர் அமுதவாணன் அவருடைய ஒர்க் வந்து பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். ஒரு டெபியூட் டைரக்டரா வந்து அவருடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. இன்னும் அவர்கிட்ட இருந்து நல்ல நல்ல படங்கள் தான் வரணும் அப்படிங்கறத நம்ம ரெக்கார்ட் ரிவியூ சேனல் மூலமா அவருக்கு ஒரு வாழ்த்தா தெரிவிச்சிடலாம். ஃபைனலா படம் சொல்ல வந்த மெசேஜ் அப்படிங்கிறது, சொசைட்டில டெய்லி ஒரு நியூஸ் கண்டென்டா பாக்குற ஒரு விஷயமா வந்து இந்த கேங் ரேப், செக்ஸ் அபியூஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத படம் கன்வே பண்ண விதம் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் விக்டிமா பாதிக்கப்பட்ட அந்த பெண் வாயில இருந்தே நிறைய வந்து கேள்விகளையும் வந்து கேட்க வச்சிருக்கிறாரு டைரக்டர். இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்த சொசைட்டில இருக்கிற ஆண்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி உள்ள கேள்வியா படம் வந்து கேட்டிருக்கு. படம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சொசைட்டியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷன் வந்து தெளிவாகும். மற்றபடி எல்லாமே பாசிட்டிவா தாங்க இருந்துச்சு. கொடுத்துருக்கிற பட்ஜெட்ல சரியான கதைக்களம், சரியான எக்ஸிகியூஷனோட ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஒட்டுமொத்த டீமுக்குமே வந்து ஹட்ஸ் ஆஃப். நெகட்டிவ் அப்படின்னா பெருசா எதுவும் இல்லைங்க. படத்துல அடல்ட் அண்ட் வயலன்ஸ் கண்டென்ட் ரெண்டுமே கதையுடைய தேவைக்கான அளவுல இருக்கு. கண்டிப்பா ஒரு ஃபேமிலிக்கான படமா இது எல்லாருமே பார்க்கலாம். இந்த படத்துக்கு ரெக்கார்ட் ரிவியூ கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு சொன்னா, 4.5 அவுட் ஆஃப் 5 வந்து இந்த படத்துக்கு கொடுக்கலாம். இந்த ரேட்டிங்க்கு தகுதியான ஒரு படமா தான் இது வந்திருக்கு. இந்த படம் நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த படம் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மீண்டும் வேற ஒரு ரிவ்யூ அண்ட் ரேட்டிங் கூட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், நான் ஆர்முக சிவா.